பக்குவம் என்பது என்ன ஒரு மனிதன் பக்குவம் அடைவதற்கு முன் உள்ள நிலை என்ன பக்குவம் அடைந்த பின் காணும் நிலை என்ன ஸ்ரீராமகிருஷ்ணர் சில அற்புதமான உவமைகளை கூறுகிறார் குடத்தில் தண்ணீர் முள்ளும் போது பக் என்று சத்தம் உண்டாகிறது குடம் நிரம்பியதும் அச்சத்தம் நின்றுவிடுகிறது விடுகிறது தேனியானது மலரில் உள்ளே இருக்கும் தேனை அடையாமல் இதழ்களுக்கு வெளியே இருக்கும் வரையில் ரீங்காரம் பண்ணி கொண்டு பூவை சுற்றி சுற்றி வரும் ஆனால் பூவுக்குள் நுழைந்துவிட்டால் சத்தம் செய்யாமல் தேனை குடிக்கும் ஒரு மனிதன் சந்தை கடைக்கு வெகு தூரத்தில் இருக்கும்போது போது தெரியாத ஓ என்ற சத்தத்தை மட்டும் கேட்கிறான் ஆனால் அவன் சந்தைக்குள் நுழைந்தவுடன் ஒருவன் உருளைக்கிழங்கிற்கும் மற்றொருவன் கத்திரிக்காய்க்கும் பேரம் பண்ணுவதை தெளிவாக கேட்கிறான் சுடாத மாவு பலகாரம் ஒன்றை கொதித்து கொண்டிருக்கும் நெய்யில் போட்டால் முதலில் பட்பட் என்று சத்தம் உண்டாகும் அந்த பலகாரம் வேக வேக அதன் சத்தம் குறையும் முற்றிலும் வெந்தவுடனே அந்த சத்தமே கேட்காது இதுதான் பக்குவமற்ற நிலைக்கும் பக்குவ நிலைக்கும் உள்ள வித்தியாசம் கல்லூரியில் படிக்கும்போது ஒரு இளைஞனுக்கு எல்லாமே வேடிக்கையாக தெரிகிறது கல்யாணமாகி குழந்தை குட்டிகளோடு அவன் வாழ்க்கை நடத்தும் போது ஒவ்வொரு வேடிக்கைக்குள்ளும் வேதனை இருப்பது அவனுக்கு புரிகிறது இளமை காலத்து ஆரவாரம் முதுமை அடைய அடைய குறைந்து வருகிறது ஒவ்வொரு துறையிலும் நிதானம் வருகிறது இருபது வயது இளைஞனை பெண் பார்க்கச் சொன்னால் எல்லா பெண்களுமே அவன் கண்களுக்கு அழகாய்த்தான் தெரிவார்கள் நாற்பது வயதிற்கு மேலே தான் நல்ல பெண்ணை தேர்ந்தெடுக்கும் தெளிவு அவனுக்கு வரும் கல்லூரி மாணவனை படிக்கச் சொன்னால் காதல் கதையையும் மர்ம கதையையும் படிப்பதில்தான் அவன் கவனம் செலுத்துவான் காதலித்து தோற்ற தான் அவனுக்கு பகவத்கீதையை படிக்கும் எண்ணம் வரும் பக்குவமற்ற நிலை என்பது இரண்டு எக்ஸ்ட்ரீம் நிலை ஒன்று இந்த மூலையில் நின்று குதிக்கும் அல்லது அந்த மூலையில் இருந்து குதிக்கும் பக்குவ நிலைக்கு பெயரே நடுநிலை டென்ஷன் என்ற ஆங்கில வார்த்தைக்கு சரியான தமிழ் வார்த்தை புரியவில்லை முறுக்கான நிலை என்று அதை கூறலாம் அந்த நிலையில் எதையும் செய்யலாம் எப்படியும் செய்யலாம் என்கிற திமிர் வருகிறது அதில் நன்கு அனுபவப்பட்ட பிறகு இதைத்தான் செய்யலாம் இப்படித்தான் செய்யலாம் என்ற புத்தி வருகிறது தேலை பிடிக்கப் போகும் குழந்தை அதையே அடிக்கப் போகும் மனிதனாக வளர்ச்சி அடைகிறது அதற்கு பிறகு அந்த தேலிடமே கூட அனுதாபம் காட்டும் ஞானியாக அந்த மனிதன் மாறிவிடுகிறான் வெறும் உணர்ச்சி கொந்தளிப்பில் நன்மை தீமைகளை உணரும் நிதானம் அடிபட்டு போகிறது ஆரம்பத்தில் இதுதான் சரி என்று ஒன்றை முடிவு கட்டிவிட்டு பின்னால் இது தவறு என நாமே சொல்ல வேண்டிய நிலை வருகிறது சரியாக கணக்கிட்டால் மனித வாழ்க்கைக்கு மூன்று கட்டங்கள் முதல் கட்டம் ஒன்றுமே புரியாத உணர்ச்சி கூத்து இரண்டாவது கட்டம் ஏதோ இருப்பதாக ஆனால் தெளிவாக தெரியாத மயங்கிய நிலை மூன்றாவது கட்டம் பிரபஞ்சம் எவ்வளவு பெரியது என்றும் நமக்கும் மேலே ஒரு நாயகன் இருக்கிறான் என்றும் முழு நம்பிக்கை கொண்ட ஞான நிலை இந்த மூன்றாவது நிலையை முதல் கட்டத்திலேயே எழுதியவர்கள் பலர் உண்டு சுவாமி விவேகானந்தரைப் போல வளைந்து கொண்டே வளர்ந்த மரங்கள் உண்டு எகிப்து மன்னன் ஃபாரூக் பட்டம் துறந்து பாரிஸ் நகரில் சீரழிந்த போதுதான் மனிதாபிமானம் என்றால் என்ன என்பதை உணர முடிந்தது ஆனால் அரண்மனை வாசத்திலேயே அதனை உணர்ந்து கொண்ட சித்தார்த்தன் கௌதம புத்தரான வரலாறும் நம்முடைய நாட்டிலே உண்டு தூக்கத்திற்கும் விழிப்பிற்கும் நடுவே தடுமாறும் மனிதர்கள் நம்முடைய நாட்டிலே மிக அதிகம் ஒன்று தூங்குவதென்றால் நிம்மதியாக தூங்கிவிட வேண்டும் விழிப்பதென்றால் சுறுசுறுப்பாக விழித்து கொள்ள வேண்டும் தூக்கமும் விழிப்புமாக இருப்பதால் தூக்கத்தின் பலனும் கிட்டாது விழிப்பின் பலனும் கிட்டாது மனப்பக்குவம் என்பது அனுபவங்கள் முற்றி பழுத்த நிலை அந்த நிலையில் எதையுமே இல்லை என்று மறுக்கின்ற எண்ணம் வராது இருக்கக்கூடும் என்றே சொல்லத் தோன்றும் பக்குவ நிலைக்கும் பக்குவமற்ற நிலைக்கும் வேறுபாடு இதுதான் கோயிலுக்கு போய் ஏன் தேங்காய் உடைக்க வேண்டும் அப்படி கோயிலிலே என்ன இருக்கிறது என்று நாஸ்திகன் கேட்கிறான் அந்த தேங்காயை உடைக்கும் வரையில் அந்த தேங்காய்க்குள் என்ன இருக்கிறது என்பது அவனுக்கு தெரியாது அதில் வழுக்கையும் இருக்கலாம் முற்றிய காயும் இருக்கலாம் ஆகவே உடைத்த பின்பே காயை கண்டு கொள்ளும் மனிதன் உணர்ந்த பின்பு தெய்வத்தை காண முடியும் என்பது உறுதி நன்றி